வீடியோவில் மூணாவது முறையாக சிவகார்த்திகேயன் அண்ட் கார்த்திகோட படங்கள் வந்து ஒன்னா தியேட்டர்ஸில் மோதிக்க இருக்கு. அது என்ன படம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ட் கார்த்திகோட படங்கள் வந்து ஒன்னா ரிலீஸ் ஆக இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்துல இருந்தாலுமே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த வகையில் பொதுவாக இவங்களோட படங்கள் வந்து ஒன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2019 கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் அப்போ சிவகார்த்திகேயனோட ஹீரோ படமும் கார்த்தியோட தம்பி படமும் வந்து ஒன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த ரெண்டு படமுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து வெற்றி அடையல. அதே வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மறுபடியும் சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படமும் கார்த்தியோட சர்தார் படமும் வந்து ஒன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் பிரின்ஸ் படம் வந்து ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்ச நிலையில் சர்தார் படம் வந்து ஓரளவுக்கு வந்து வசூல் வாங்கியிருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அயலான் படமும் கார்த்தியோட ஜப்பான் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு படமும் வந்து இந்த தீபாவளிக்கு மோதிக்க இருக்க நிலையில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. இதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இன்னும் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.